டிசம்பர் 2023 முடிவடைந்து 3 மாத காலப்பகுதியில் வரிக்கு பிந்தைய ஒருங்கிணைந்த லாபம் ஆண்டுக்கு ஆண்டு 0.6% அதிகரித்து 17,806 ரூபாய் கோடியாக உள்ளது. டோட் விதிவிலக்கான பொருளின் தாக்கத்தை எண்கள் விளக்கின. முந்தைய ஆண்டின் காலாண்டில் நிறுவனம் விதிவிலக்கான வருமானம் 2,836 ரூபாய் கோடியாக இருந்தது. கடந்த நிதியாண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் நுகர்வோர் வணிகங்களின் தொடர்ச்சியான வளர்ச்சியின் காரணமாக காலாண்டிற்கான ஒருங்கிணைந்த மொத்த வருவாய் 2.4 லட்சம் ரூபாய் கோடியாக 14.8% அதிகரித்துள்ளது. டிஜிட்டல் சேவைகள் மற்றும் சில்லறை விற்பனை பிரிவுகள் இரட்டை இலக்க வளர்ச்சியை பதிவு செய்துள்ளன. 2C எண்ணெய் குரசாயனம் வணிகத்தில் அதிக உணர்தல் மற்றும் எரிசக்தி விலைகள் அதிகரிப்பு மற்றும் எண்ணெய் மற்றும் எரிவாயு வணிகத்தில் கிட்டத்தட்ட 2x வளர்ச்சியும் வருவாய் வளர்ச்சிக்கு பங்களித்தது. ஆராயில் அதன் பரிமாற்றங்களுக்கு தாக்கல் செய்தது. ஆயில் டெலிகாம்பு சில்லறை வணிகக் குழுமம் ஈபிட்டா இல் 13.5% அதிகரித்து காலாண்டில் 38,460 ரூபாய் கோடியாக பதிவு செய்துள்ளது. இபிஎடிடி என்பது வட்டி வரி தேய்மானம் மற்றும் பணமதிப்பிழப்புக்கு முந்தைய வருவாய். சந்தாதாரர் தளத்தில் வலுவான வளர்ச்சி மற்றும் டிஜிட்டல் சேவைகள் பிரிவில் அற்பு ஒரு பயனருக்கு சராசரி வருவாய் 17.5% அதிகரிப்பு ஆகியவை இயக்க வருமானத்திற்கு ஆதரவாக இருப்பதாக நிறுவனம் கூறியது. நுகர்வு கூடைகள் முழுவதும் வளர்ச்சி புதிய கடைகளின் சேர்க்கை மற்றும் சில்லறை விற்பனை பிரிவில் டிஜிட்டல் சேனல்களின் அதிகரித்து வரும் பங்களிப்பு ஆகியவை காலாண்டில் ஈபிட்டாக்கு ஆதரவளித்தன. நடுத்தர வடிகட்டும் விரிசல்களில் முன்னேற்றம் பலவீனமான கீழ்நிலை இரசாயன விளிம்புகள் மற்றும் 2C பிரிவில் சைட் சிறப்பு கூடுதல் கலால் வரி தொடர்பான செலவுகளால் ஓரளவு ஈடு செய்யப்பட்டது மற்றும் உச்சவரம்பு விலையில் அதிகரிப்புடன் அதிக எரிவாயு விலை உணர்தல் இயக்க வருமானத்தில் வளர்ச்சிக்கு உதவியது. அனைத்து வணிகங்களிலும் விரிவாக்கப்பட்ட சொத்து தளம் மற்றும் டிஜிட்டல் சேவை வணிகத்தில் அதிக நெட்வொர்க் பயன்பாடு ஆகியவற்றின் காரணமாக தேய்மானம் ஆண்டுக்கு 32.6% அதிகரித்து 10,187 ரூபாய் கோடியாக உள்ளது. வட்டி விகிதங்கள் மற்றும் கடன் நிலுவைகளின் அதிகரிப்பு காரணமாக நிதி செலவுகள் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 36.4% உயர்ந்துள்ளது. ஜியோ இயங்குதளங்கள் வருவாய் அளவுருக்கள் மற்றும் ஈபிட்டா ஆகியவற்றுடன் காலாண்டு அடிப்படையில் இதுவரை இல்லாத அளவுகளில் இரட்டை இலக்க வளர்ச்சியை பதிவு செய்துள்ளன. கடந்த நிதியாண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் காலாண்டில் ஒருங்கிணைந்த லாபம் 28.6% அதிகரித்து ₹4,881 கோடியாக இருந்தது. நிதிச் செலவு 23ஆம் நிதியாண்டின் 23ஆம் காலாண்டில் கிட்டத்தட்ட 17% சரிந்து 1,047 ரூபாய் கோடியாக இருந்தது. ஒருங்கிணைந்த வருவாய் 24,892 ரூபாய் கோடிக்கு முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 20.9% உயர்ந்துள்ளது. இது இணைப்பு வணிகத்திற்கான சந்தாதாரர்களின் எண்ணிக்கை மற்றும் அற்பு ஆகிய இரண்டிலும் நிலையான அதிகரிப்பால் உந்தப்பட்டது. கூடுதலாக டிஜிட்டல் சேவைகளின் உயர் உணர்தல்கள் ஜேபியின் ஒருங்கிணைந்த வருவாய் வளர்ச்சியை உந்தியது என்று நிறுவனம் கூறியது. ஜியோ அற்பு ஆனது ஒரு சந்தாதாரருக்கு மாதத்திற்கு ₹17.82 என அறிவித்தது. முந்தைய காலாண்டில் ₹17.72 ஆகஸ்ட் இருந்தது மற்றும் கடந்த நிதியாண்டின் இதே காலாண்டில் ₹15.16 இருந்து கணிசமாக உயர்ந்துள்ளது. அதன் வாடிக்கையாளர் தளம் டிசம்பர் 2023 432.9 மில்லியனாக இருந்தது. செப்டம்பர் 2023 இறுதியில்
427.6 மில்லியனாக இருந்தது. டிசம்பர் 2022 நிலவரப்படி இது 421 மில்லியன் வாடிக்கையாளர்களைக் கொண்டிருந்தது. செயல்பாட்டு மட்டத்தில் ஈபிட்டா வருவாய் வளர்ச்சி மற்றும் விளிம்பு மேம்பாடு காரணமாக 25.1% ஆண்டு அதிகரித்து 12,519 ரூபாய் கோடியாக இருந்தது. அதிகரித்த அற்பு மற்றும் குறைந்த ஸ்பெக்ட்ரம் பயன்பாட்டு கட்டணங்களின் நன்மை காரணமாக விளிம்பு 170 PEs ஆகஸ்ட் விரிவடைந்தது. ஜியோ தனது TRU-8G சேவைகளை இந்தியாவின் 22 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 134 நகரங்களுக்கு விரிவுபடுத்தியுள்ளது. இது டிசம்பர் 2023க்குள் அதன் பான் இந்தியா 5G வெளியீட்டை நிறைவு செய்யும் பாதையில் உள்ளது. அறிமுகப்படுத்தப்பட்ட 3 மாதங்களுக்குள் ஜியோ TRU-8G இப்போது 134 நகரங்களில் கிடைக்கிறது. மேலும் 2023 டிசம்பரில் இந்தியா முழுவதும் கிடைக்கும் என்று ரிலையன்ஸ் ஜியோ இன்ஃபோகாம் தலைவர் ஆகாஷ் எம் அம்பானி தெரிவித்தார். கூடுதலாக ஜியோ 100 மில்லியனுக்கும் அதிகமான வளாகங்களை ஜியோ பைபர் மற்றும் ஜியோயர் பைபர் உடன் இணைக்கும் இணையில்லாத டிஜிட்டல் அனுபவங்களை வழங்குகிறது. மேலும் ரிலையன்ஸ் ரீடெயில் வணிகம் இதுவரை இல்லாத காலாண்டு வருவாயை பதிவு செய்தது மற்றும் ஈபிட்டா ஆனது Q3 2022 160 மில்லியன் மற்றும் Q2 2023 180 மில்லியனுக்கு எதிராக Q3 2023க்கான வடிவங்கள் மற்றும் புவியில் முழுவதும் 201 மில்லியனாக இதுவரை இல்லாத காலாண்டில் மிக அதிகமான காலாண்டில் பதிவு செய்துள்ளது. சில்லறை வணிகம் டாப்லைன் மற்றும் செயல்பாட்டு வருமானத்தில் இரட்டை இலக்க வளர்ச்சியுடன் ஆண்டுக்கு 6.2% லாப வளர்ச்சியை பதிவு செய்து 2,400 ரூபாய் கோடியாக உள்ளது. இந்த காலாண்டில் வருவாய் 18.6% அதிகரித்து 60,096 ரூபாய் கோடியாக இருந்தது. ஈபிட்டா ரூபாய் 4,657 கோடியில் இருந்து ஆண்டுக்கு 32.2% உயர்ந்தது. 70-அடிப்படை புள்ளி மார்ஜின் முன்னேற்றம் சாதகமானது. கலவை செயல்பாட்டு திறன் மற்றும் செயல்திறன் ரிலையன்ஸ் கூறியது. 2C வணிகத்தில் நடுத்தர காய்ச்சி தயாரிப்பு அடிப்படைகள் உறுதியான தேவை, கட்டுப்படுத்தப்பட்ட வழங்கல் மற்றும் ஐரோப்பாவில் அதிக இயற்கை எரிவாயு விலைகளுடன் வலுவாக உள்ளன. கீழ்நிலை இரசாயன பொருட்கள் அதிகப்படியான விநியோகம் மற்றும் ஒப்பீட்டளவில் பலவீனமான பிராந்திய தேவையுடன் விளிம்பு அழுத்தத்தைக் கண்டன என்று முகேஷ் அம்பானி கூறினார். கடந்த நிதியாண்டில் கச்சா எண்ணெய் விலை 11% உயர்ந்ததால் கடந்த நிதியாண்டின் இதே காலகட்டத்தில் 10% வளர்ச்சியடைந்து 1.44 லட்சம் கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளது. இந்த காலாண்டில் திட்டமிடப்பட்ட பராமரிப்பு மற்றும் ஆய்வு நடவடிக்கைகளின் திருப்பம் குறைந்த செயல்திறன் காரணமாக டாப்லின் வளர்ச்சி கட்டுப்படுத்தப்பட்டது என்று நிறுவனம் தெரிவித்துள்ளது. 2C பிரிவுக்கான ஈபிட்டா ரூபாய் 13,926 கோடியில் 2.9% வளர்ச்சியடைந்தது. இருப்பினும் ஈபிட்டா ஆனது பாலிமர், பாலியஸ்டர் சங்கிலி மற்றும் லைட் டிஸ்டிலேஸ் தயாரிப்புகள் முழுவதும் பலவீனமான விளிம்புகளால் ஓரளவு ஈடு செய்யப்பட்டது. போக்குவரத்து எரிபொருட்கள் மீதான சைட் தொடர்ந்தது. ரூபாய் 1,898 கோடி வருவாயை பாதித்தது என்று நிறுவனம் தெரிவித்துள்ளது. குறைந்த கீழ்நிலை தயாரிப்பு அளவுகள் இருந்தபோதிலும் அதிக விலை உணர்தல்கள் காலாண்டிற்கான ஏற்றுமதியை 21% ஆண்டு 78,331 கோடியாக உயர்த்தியது. அப்ஸ்ட்ரீம் வணிகமானது KGDR பிளாக்கில் இருந்து நீடித்த உற்பத்தி மற்றும் அதிக உணர்தலுடன் வலுவான வளர்ச்சியை வழங்கியது என்று முகேஷ் அம்பானி கூறினார்.
ரிலையன்ஸ் நிறுவனம் இன்ஜே களம் தொடங்கப்பட்ட பிறகு F24 எரிவாயு உற்பத்தியில் 30% எட்டுவதற்கான பாதையில் உள்ளது. இது நிலையற்ற ஆற்றல் சந்தை சூழலில் இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பை கணிசமாக மேம்படுத்தும் என்றார். எண்ணெய் மற்றும் எரிவாயு ஆய்வு மற்றும் உற்பத்தி வணிகம் December 2023 காலாண்டில் வருவாயில் 74.8% ஆண்டு வளர்ச்சியை பதிவு செய்து ₹4,474 கோடியாக இருந்தது. கேஜிடிஆருக்கான சராசரி எரிவாயு விலையானது Q3 FY23 இல் 1 மில்லியன் பிரிட்டிஷ் வெப்ப அலகுகள் 11.3 ஆகஸ்ட் இருந்தது. Q3 FY22 1 6.1 ஆகஸ்ட் இருந்தது. இந்திய அரசாங்கத்தால் எரிவாயு விலை உச்சவரம்பை $12.46 ஆகஸ்ட் உயர்த்தியுள்ளது என்று ரிலையன்ஸ் தெரிவித்துள்ளது. கடந்த நிதியாண்டின் இதே காலாண்டில் ஈபிட்டா ₹3,880 கோடியாக 90.9% கடுமையாக அதிகரித்துள்ளது. கேஜிடிஆறு உற்பத்தி காலாண்டில் 41.9 பில்லியன் கன அடிக்கு சமம் ஆண்டுக்கு 6.1% அதிகரித்துள்ளது என்று நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஊடக வணிகமானது காலாண்டில் ₹2,166 கோடியின் ஒருங்கிணைந்து மொத்த வருவாயை பதிவு செய்துள்ளது. இது 12.5% ஆண்டு வளர்ச்சியடைந்துள்ளது. முதன்மையாக ஒரு சவாலான விளம்பரச் சூழலுக்கு மத்தியில் திரைப்படங்கள் மற்றும் விளையாட்டு வணிகத்தால் இயக்கப்படுகிறது. மேக்ரோ பொருளாதார சூழலில் தொடர்ந்த மென்மை விளம்பரத் தேவையை குறைத்துவிட்டதாகவும் அனைத்து பிரிவுகளின் விளம்பர வருவாய் ஆண்டு அடிப்படையில் குறைந்ததாகவும் நிறுவனம் கூறியது. முக்கிய பிரிவுகள் விளம்பரத்திற்காக தொடர்ந்து செலவழித்தன, ஆனால் பல்வேறு வகைகளில் பிராண்டுகளின் கட்டுப்படுத்தப்பட்ட செலவினங்கள் மற்றும் ஸ்டார்ட்அப்கள் மற்றும் இகாம் பிளேயர்களின் கூர்மையான பின்னடைவு காரணமாக வளர்ச்சியை உந்துதல் சவாலாக இருந்தது. இயக்கத்தில் ஈபிட்டா ₹82 கோடியாக ஆண்டு அடிப்படையில் 86.7% சரிவடைந்துள்ளது. இதனால் இயக்க அளவீடுகளை ஒருங்கிணைக்கும் நோக்கில் உள்ளடக்கத்தில் முதலீடுகள் தொடர்ந்ததால் விளம்பர வருவாய் குறைவதால் விளிம்பு நிலைகள் நேரடியாக பாதிக்கப்பட்டன. புதிய முன்முயற்சிகள் டிஜிட்டல் பொழுதுபோக்கு மற்றும் விளையாட்டு ஆகியவற்றில் முதலீடு செய்ததன் காரணமாகவும் ஈபிட்டாக்கு ₹140 கோடி எதிர்மறையான பங்களிப்பை அளித்ததன் காரணமாகவும் வணிகத்தின் லாபம் பாதிக்கப்பட்டது ரிலையன்ஸ் கூறியது. December 2022 உடன் முடிவடைந்த காலாண்டில் ரிலையன்ஸின் மூலதனச் செலவு ₹37,599 கோடியாக இருந்தது. கடந்த நிதியாண்டின் இதே காலகட்டத்தில் ₹27,582 கோடியிலிருந்து கணிசமாக அதிகரித்துள்ளது. December 2023 நிலவரப்படி நிலுவையில் உள்ள கடன் ₹3.03 லட்சம் கோடியாகவும் ரொக்கம் மற்றும் பணத்திற்கு இணையானவை ₹193,000 கோடியாகவும் இருந்தது. பலமான இருப்புநிலை மற்றும் வலுவான பணப்புழக்கங்கள் தற்போதுள்ள வணிகங்களை வளர்ப்பதிலும் புதிய வாய்ப்புகளில் முதலீடு செய்வதிலும் எங்கள் உறுதிப்பாட்டின் மூலக்கல்லாகும் என்று அம்பானி கூறினார்.